Dear students, இதுக்கு நம்ம இந்த வீடியோல exercise 2.9 அதோட ரிலேஷன் பார்க்க போறோம். exercise 2.9 பாத்தீங்க அப்படினா partial fractions. ஓகே. இந்த fractions நமக்கு நிறைய தெரியும் இல்லீங்களா? இந்த partial fractions என்ன பாத்தீங்க அப்படினா first நமக்கு வீடியோ ப்ளே பண்ணுங்க. ஓகே. partial fraction is nothing but இப்போ ஒரு fraction formula நமக்கு பண்ற ஒரு function இருக்கு. நம்ம ஏற்கனவே fraction function நம்ம பாத்தோம் இல்லையா? போன எக்ஸ்ல பாத்தோம். இப்போ f(x)/g(x) அல்லது p(x)/q(x) formula இருக்கலாம் ஓகேங்களா? இதல பாத்தீங்க அப்படினா degree of f(x) is less than the degree of g(x) which is called proper fraction. So இந்த விஷயத்தை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க ஓகேங்களா? இந்த ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இருந்ததுன்னா மட்டும்தான் நம்ம நார்மலா போறது நம்ம ஈஸியா இருக்கும் ஓகேங்களா? சோ மொத்தமே நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மூணு மெத்தட் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னாக்கா இந்த ப்ராப்பர் ஃபிராக்ஷன் ஃபார்ம் பண்றதுக்கு இந்த பார்ஷியல் ஃபிராக்ஷன் ஃபார்ம் வந்து சால்வ் பண்றதுக்கு ஒரு மூணு ஃபார்மட் தான் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு அஞ்சு ஃபார்மட்டாவது சேர்த்து சொல்லித்தரேன். உங்களுக்கு ஹையர் ஸ்டடீஸ்ல காலேஜஸ்ல போறப்ப அது யூஸ் ஆகும். தென் நீங்க இன்டெகிரல்ஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்டெகிரல் கால்குலஸ்லயும் நமக்கு அதிகமா அது யூஸ் ஆகும். அதனால நான் அஞ்சு மெத்தட் நான் சொல்லி கொடுத்து ஓகேங்களா? இப்போ ஏ ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லைங்களா? f(x) ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, தென் g(x) ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ரெண்டு நமக்கு அது இந்த மாதிரி டிவைட் ஃபார்ம்ல இருக்குது ஓகேங்களா? இது இருந்து தென் அது f(x) ஒரு டிகிரி வந்து g(x) ஒரு டிகிரி விட கம்மியா இருந்ததுனாக்கா அதாவது டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனோட டிகிரி தான் அதிகமா இருக்கணும். இப்போ மேல இருக்கிறது நமக்கு ஒரு லீனியர் ஃபங்க்ஷனா இருக்கலாம் இல்லைங்களா? இப்போ ax+b லீனியர் ஃபங்க்ஷனா இருக்கலாம் ஓகேங்களா? கீழே இருக்கிறது நமக்கு அது ஒரு நமக்கு குவாட்ரடிக் ஃபங்க்ஷனா இருக்கலாம், ax2+bx+c இருக்கலாம். இப்போ மேல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனோட டிகிரி பாத்தீங்களா 1 இல்லைங்களா? கீழே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனோட டிகிரி நமக்கு 2 ஆ. அப்போ இதை விட கீழே டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய நமக்கு அது டிகிரி வந்து அதிகமா இருக்குதா? f(x) விட g(x) ஓட டிகிரி அதிகமா இருக்குது. therefore which is called proper fraction ஓகேங்களா? சோ இந்த மாதிரி ப்ராப்பர் ஃபிராக்ஷன் எல்லாம் இருந்தாக்கா we have 5 methods to solve ஓகேங்களா? ஒரு அஞ்சு மெத்தட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் மெத்தட் பாருங்க, px+q(x-a)(x-b). இப்ப நமக்கு இது குவாட்ரடிக் ஃபார்ம் தான் நமக்கு செகண்ட் பாத்தீங்க அப்படின்னாக்கா px+q(x-a)2 ஃபார்ம். இதை நமக்கு அதிகமா சம்ஸ் 3 மந்த்ஸ்ல கேட்போம். இப்போ பாத்தீங்கன்னாக்கா இதை a/x-a+b/x-a2 இதுவே நமக்கு என்னது இங்க கியூபிக் ஃபார்ம் வந்து என்னது பவர் 3 வந்ததுனாக்கா நமக்கு எப்படி பிடிக்கலாம்? நமக்கு a/x-a b/x-a2 அடுத்து நமக்கு அது c/x-a3 எத்தனை பவர் இருக்குதோ அது வரை நம்ம போட்டே இருக்கணும் ஓகேங்களா? ரைட். இப்போ பாருங்க இது காஸ் மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு அதே தான் வரும். a(x-b) b(x-a)(x-a)(x-b) வரும். ஓ அப்படி பார்த்தா நமக்கு அந்த டினாமினேட்டர்ல இருக்கிற பவர் தான் நமக்கு அதிகமா இருக்கும் ஓகேங்களா? ரைட். இப்போ அடுத்தது இந்த ஃபார்ம் முடிஞ்சது. அடுத்து நமக்கு அதே நமக்கு ஒரு மேல இருக்கிறது குவாட்ரடிக் ஃபார்முலா px2+qx+r/2 நமக்கு என்னது கீழே இருக்கிற ரெண்டு ஃபார்முலா இருக்கு. நமக்கு ரெண்டுக்கு மூணு ஃபார்முலா போவா கொடுக்கலாம். நமக்கு x-a(x-b)(x-c) இதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்னது மூணு தனித்தனி கான்ஸ்டன்ட் போட்டு நமக்கு அந்த மூணு ஃபிராக்ஷனா பிரிச்சுக்கலாம். நமக்கு அதாவது a/x-a+b/x-b/c/x-c ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா? அடுத்து நமக்கு இந்த ஃபோர்த் கண்டிஷன் வரலாம்.
இரண்டையும் மிங்கிள் பண்ணி வர மாதிரி. இப்போ பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கியூ எக்ஸ் பிளஸ் ஆர் ஓகேங்களா, இந்த ஹோல் டிவைட் பை முன்ன போட்ட இந்த ஃபார்முக்கு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகே, எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி குரூப் கொடுக்கலாமே. எக்ஸ் மைனஸ் ஏ ஒரு ஃபார்ம் நமக்கு, எக்ஸ் மைனஸ் பி இதுவும் நத்திங் பட் ஜஸ்ட் இதை பிரிச்சு எழுதிக்கலாம். இதுக்கு என்ன பண்ணும், நமக்கு என்ன பிரிச்சு தானுமா பிளஸ் அடிஷனலா இது அவ்வளவுதான். ஏ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி டிவைட் பை என்ன பண்ணுவோம், எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் வரைக்கும் போனோம் நமக்கு, எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் சி டிவைட் பை தேர்வு என்னவோ நமக்கு அதை கொடுக்கலாம் அவ்வளோதான். எக்ஸ் மைனஸ் பி சிம்பிள். ஃபிஃப்த் ஒன் கொஞ்சம் ஹையரிக்கல் ஆர்டர் தான் ஓகேங்களா, நமக்கு ஹையர் சீரிஸ் யூஸ் ஆகும். பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கூட, இப்போ பி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் கியூ எக்ஸ் பிளஸ் ஆர் த ஹோல் டிவைட் பை இப்போ கீழே இருக்கிறது நமக்கு என்னது ஒரு அடிஷனல் ஃபார்ம் வந்துருக்கு வச்சுக்கோங்களேன், எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு ஒரு ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் ஸ்கொயர் போட்டலாமா, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் அது நமக்கு அது ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சிங்கிற ஒரு குவாட்ரடிக் ஃபார்ம் இருக்குது. பட் இந்த குவாட்ரடிக் ஃபார்ம் வந்து நமக்கு என்னது கெனாட் பி ஃபேக்டரைஸ், ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, இதை ஜஸ்ட் அப்படியே குவாட்ரடிக் ஃபார்ம்லே தான் இருக்கணும். கெனாட் பி ஃபேக்டரைஸ், இது நமக்கு அது ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது அப்படி இருந்தது அப்படின்னாக்கா we have to write this of a divided by x minus a plus bx plus c the whole divided by namukku adhu the given quadratic form namukku adhu ax square plus bx plus c appadi inda form la nama ezhudhikalam okayla the yen solra appadina ka inga parunga a divided by x minus a or constant divided by namukku adhu degree 1 ah ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனா நமக்கு இது பாருங்க, ஒரு லீனியர் இல்லையா, ஒரு லீனியர் ஃபார்ம் நமக்கு ஒரு லீனியர் ஈக்குவேஷனா ஏஎக்ஸ் நமக்கு பிஎக்ஸ் பிளஸ் சி அப்படிங்கிறது நமக்கு அது எம்எக்ஸ் பிளஸ் சி அப்படிங்கிற ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் இல்லைங்களா, கீழே இருக்கிறது குவாட்ரடிக் ஃபங்க்ஷன். அப்போ இதை விட இதோட டிகிரி அதிகம் தான் நமக்கு பவர் நமக்கு ஒன்று கூடிய ஒரு ஈக்குவேஷன், இது நமக்கு பவர் டூ கூட ஒரு ஈக்குவேஷன். அப்புறம் எல்லா இடத்துலையும் பாருங்க ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனா வந்துச்சா, இதுவும் ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான், இது ஒரு கான்ஸ்டன் மட்டும் இருக்குது, கீழே நமக்கு அது ஒரு எக்ஸ் டைம் இருக்குது. அப்படிங்கப்ப இதோட பவர் நமக்கு ஒன்று, இது பவர் நமக்கு இது இல்லை ஓகேங்களா. ஸோ இது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் தான், இது ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷனுக்கு மாத்தி எழுதிக்கிறோம் ஓகேங்களா. இந்த அஞ்சு மெத்தடும் கிளியரா தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா லைஃப் லாங் உங்களுக்கு பார்ஷியல் ஃபிராக்ஷன் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சம்ஸ் இருந்தாலும் வி ஹாவ் டு சால்வ் ஓகேங்களா. இப்ப நம்ம கூட ஒரு சம் கூட அடிஷனா போட்டு பார்த்துருக்கோமே, என்ன எக்ஸிஸ்குள்ள எக்ஸாம் போடுவோம், எக்ஸிஸ் போடலாமா, எக்ஸிஸ் போடலாம், எக்ஸாம்பிள் எல்லாம் புக்ல இருந்தா நமக்கு எக்ஸிசம் x raise 2.9 எடுத்துக்கலாம், x raise 2.9ல first sum எடுத்துக்கலாம். first sum பாத்தீங்கன்னா என்னது resolve the following rational expression into the partial fraction நமக்கு கொடுத்திருக்காங்க. first sum பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க, 1 / x square minus a square இப்படி கொடுத்திருக்காங்க book ல. first sum பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது resolve the following rational expression 1 divided by x square minus a square இந்த ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. இப்ப சம்பிள் நான் போலாமே சொல்யூஷன் நமக்கு ஏற்கனவே தெரியும், கீழே நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்ம் நமக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு எக்ஸ் பிளஸ் ஏ இன்டூ எக்ஸ் மைனஸ் ஏ ஃபார்ம் போடுவோம் நமக்கு 1 டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், தெரியும் இதான் பிரிக்கணும் நம்ம காஸ்ட் தான் பிரிக்கணும் நமக்கு ஆஸ் பர் த ஃபர்ஸ்ட் ரூல், ஃபர்ஸ்ட் ரூல் நமக்கு அதான போடுறோம் நமக்கு பாருங்க ஒரு நிமிஷம் எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏவா சிம்பிள் அவ்வளோதான். இப்போ நம்ம இதை எப்படி பிரிக்கலாம், நமக்கு 1 டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏவா எப்படி பிரிக்கலாம், நமக்கு நமக்கு அது ஆஸ் பர் த ஃபர்ஸ்ட் ரூலா போனதுலேயே பாருங்க ஃபர்ஸ்ட் ரூல் போட்டுப்போம் நமக்கு ஃபர்ஸ்ட் ரூல் நமக்கு அது நமக்கு அது பி எக்ஸ் பிளஸ் கியூ த ஹோல் டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் பி இருந்தது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி டிவைட் பை எக்ஸ் மைனஸ் பியா அதே தான் இங்கேயும் நமக்கு முக்காது ஏ டிவைட் பை எக்ஸ் மைனஸ் ஏவா எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பி டிவைட் பை எக்ஸ் மைனஸ் பிங்களா அது எக்ஸ் மைனஸ் பிங்களா நமக்கு அது எக்ஸ் பிளஸ் ஏ கொடுத்துருக்கான் நமக்கு அது ரெண்டு ஃபேக்டர் தானே ரெண்டு பிரிச்சு எழுதிட்டோம் ஓகேங்களா.
இப்போ நம்ம பண்ணிக்கலாம் நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம் a into x minus a plus b into ஓ சாரி இது x minus a into x plus a வா அப்போ நமக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்றப்ப என்ன ஆகும் a into x plus a இது பாருங்க ரெண்டா பிரிச்சு வரப்போ x minus a ஒரு ஃபேக்டர் x plus a தான் இன்னொரு ஃபேக்டர் நமக்கு ஓ b into x minus a the whole divided by x minus a into x plus a வா 1 divided by x minus a into x plus a denominator cancel பண்ணிக்கலாம் நாம ஓகேங்களா therefore finally we have a into இப்போ பார்ட் பண்ணிக்கோங்க போலாம் இத அப்படியே சைடுல பார்ட் பண்ணுங்க ax plus aa plus bx minus ba that is this is equal to 1 இந்த பக்கம் 1 போடுறோம் சரி அந்த பக்கம் 1 போடுறோம் சரி that is 1 is equal to தானே equal to 1 தான் போடுறோம் ஓகேங்களா இப்போ இந்த x டைம்ல தனியா பிரிங்க இந்த கான்ஸ்ட் டைம்ல ஒரு தனியா பிரிங்க அப்படி எப்படி பண்றது இந்த ரெண்டு x டைம்ல இருந்து காமனா x வெளிய எடுத்துறலாம் அப்போ a + b வருமா இங்க பாருங்க இது ரெண்டுல இருந்து நமக்கு அந்த x டைம் மட்டும் காமனா வெளிய எடுத்துட்டேன் இந்த கான்ஸ்ட் டைம்ல இருந்து நமக்கு என்ன பண்ணிக்கலாம் ஸ்மால் a வெளிய எடுத்துருங்க அப்போ a - b வருமா இது ரெண்டுல இருந்து என்ன பண்ணிட்டோம் ஸ்மால் a வெளிய எடுத்துட்டோம் this is equal to 1 now we go to compare both side ரெண்டு பக்கம் கம்பேர் பண்ணி பார்க்கலாம் இங்க x டைம்லாம் எடுத்துக்கலாம் இது x டைம் கூட x ஒரு மல்டிபிள் டைம் நமக்கு ரைட் சைடுல x ஒரு மல்டிபிள் டைம் எதுமே இல்ல அப்ப 0 அப்ப x a + b = 0 அடுத்து காஸ் டைம் எடுத்து பார்க்கலாம் இது நமக்கு என்னது x டைம் இல்லீங்களா இது நமக்கு என்னது கான்ஸ்டன்ட் டைம் ஓ கான்ஸ்டன்ட் டைம் நமக்கு என்னது a x a சரி ஸ்மால் a கேப்பிட்டல் a - b இந்த பக்கம் நமக்கு கான்ஸ்டன்ட் டைம் நமக்குது 1 ஆ இப்போ ரெண்டே கம்பேர் பண்ணலாம் இந்த x அந்த பொசிஷன் டிவைடல போகுமா நமக்கு மல்டிபிள் இருக்கு டிவைடல பொசிஷன் என்ன பண்ணுவோம் 0 பை எனிதிங் ஃபுல்லி 0 தட் இஸ் அப்போ a + b = 0 தேர்ஃபோர் a = - b ஆகும் இல்லீங்களா இப்போ அதே மாதிரி நமக்கு என்ன ஆகும் இது a - b = 1 பை a ஆகும் தேர்ஃபோர் a = நமக்கு என்ன ஆகும் மைனஸ் b அதாவது ப்ளஸ் b ஆகும் நமக்கு நீங்க அப்ளை பண்ண தேவையில்ல இது நமக்கு அந்த a ஓட வேல்யூ -b னு தெரியும் நமக்கு இது கூட அப்ளை பண்ணி பார்க்கலாம் a ஓட வேல்யூ -b ஆ -b -b = 1 / a அப்ப நமக்கு என்ன ஆகும் -2b which is equal to 1 / a வா அப்போ b is equal to 1 / 2a ஆகுமா that is -1 / 2a ஆகுமா கொஞ்சம் டிவைடல போகுமா அந்த -2 வந்தா பிரச்சனை நமக்கு என்ன ஆகும் டிவைடல போகுமா இங்க பாருங்க -2 வந்தா பிரச்சனை +2 ஆகும்னு சில அறிவேதவிகளா யோசிப்பீங்க அப்படி கிடையாது இந்த 2க்கு இந்த b க்கு இடைப்பட்ட ரிலேஷன் இந்த உறவு நமக்கு அது ப்ராடக்ட் தான் சோ அப்ப அந்த -2 வந்தான உறவு நமக்கு என்ன போகும் ப்ராடக்ட்ல இருக்கு அத பொசி டினாமினேட்டர்ல போகும் சோ இங்க டிவைடல பொசி நமக்கு என்ன ஆகும் 1 - 2a னாலும் சரி -1 - 2a னாலும் அதே தான் வேல்யூ ஓகேங்களா அப்ப b ோட வேல்யூ நமக்கு என்னது -1 - 2a அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஓகேங்களா b ோட வேல்யூ நமக்கு என்னது -1 - 2a ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணியோம் நமக்கு இத வந்து a ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணி ஆகணும் a ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ண நம்ம நமக்கு கொண்டு போய் இத அப்ளை பண்ண பார்க்கலாம் தேர்ஃபோர் a = ஆல்ரெடி மைனஸ் கூட மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுமா நமக்கு b க்கு வேல 1 / 2a வை அப்ளை பண்ணிடுங்க ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டையும் கொண்டு போய் வேல்யூ அப்ளை பண்ண வந்து போச்சு இது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துங்க அ இத கொடுக்கலாம் ஈக்குவேஷன் 1 கொடுக்கலாம் எல்லாம் கொண்டு போய் ஈக்குவேஷன் 1 ல அப்ளை பண்ணல கிடைக்குது இதா உங்களுக்கு ஆன்சர் ஈக்குவேஷன் 1 ல அப்ளை பண்ண பார்க்கலாம் மறைச்சிருப்பாங்க இக்கேஷன் ரோல்ல கூட அப்ளை பண்றோம் அப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆயிடும் 1 / x - a x + c அதான் நமக்கு x2 - a2 ஆ அப்ப a ஓட வேல்யூ நமக்கு என்னது 1 / 2a வா a ஓட வேல்யூ 1 / 2a வா a ஓட வேல்யூ 1 / 2a இது ஹோல் டிவைட் பை x - a வா பிளஸ் b ஓட வேல்யூ நமக்கு என்னது - 1 / 2a வா அப்போ - 1 / 2a இது ஹோல் டிவைட் பை x + a வா x + a வா இப்போ செகண்ட் டிவிஷன் கீழ டினாமினேட்டர் மல்டிப்ளை வந்துருமா நமக்கு 1 டிவைட் பை 2a x - a - ஆஃப் 1 / 2a x + a
சரிங்களா, இது ரெண்டும் மாறிக்கிட்டு வந்துக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நமக்கு அது கிராஸ் பண்ண பண்ண போகிற நமக்கு அது ப்ராடக்ட்லாம் வரப்போகுது, அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. இது ஃபஸ்ட்டாகவும் இது செகண்டாகவும் கூட வந்துருக்கலாம், ஓகேங்களா. ஸோ விச் இஸ் த ரெக்யூர்ட் ஆன்சர் ஃபார் அஸ், இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர், ஓகேங்களா. இப்போ இது இல்லைன்னா இன்னொரு ஷார்ட் ஃபார்ம் சொல்கிற பாருங்க உங்களுக்கு, இன்னொரு சம்மந்தம் நம்ம இங்கேயே முடிச்சுக்கலாம். தென் நமக்கு இந்த இடத்துலையும் முடிக்கிற மாதிரி இன்னொரு ஷார்ட் ஃபார்ம் சொல்கிற பாருங்க, அந்த மாதிரி நமக்கு காம்பாக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஃபார்ம் போங்க, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம். தென் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு ஃபைனலாக, நமக்கு ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஏ பிளஸ் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு ஒன்னா, ஈக்குவல் டு ஒன்னா அதுவும் போட்டிருக்கேன், ஓகேங்களா. இப்போ ஒரு மெத்தட் நம்ம சால்வ் பண்ணலாம், ஈஸியாக நமக்கு ஏதாவது ஒன்று இருக்கிறது. இந்த டைம் ஜீரோ ஆச்சுன்னா நமக்கு ஏ ஜீரோ ஆச்சுன்னா பியோட வேலை கிடைக்கும், பி ஜீரோ ஆச்சுன்னா ஏவோட வேலை கிடைக்கும். இப்போ நம்ம பண்ணிக்கலாம், நமக்கு லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏன்னு அப்ளை பண்ணுங்க. அப்போ இந்த டைம் ஜீரோ ஆகிடும், ஜீரோ எனிதிங் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும் நமக்கு. இப்போ எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஏ அப்ளை பண்ண நமக்கு என்னாகும், மைனஸ் ஏ பிளஸ் ஏ ஜீரோ, ஜீரோ எடுத்திங்க இது ஃபுல்லாக ஜீரோ ஆகுமா, ஜீரோ. எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஏ அப்ளை பண்ண நமக்கு என்னாகும், பி இன்ட்டு மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஏ அப்ளை பண்ணுறோம். இப்போ மைனஸ் ஏ மைனஸ் ஏ மைனஸ் டூ ஏவா இஸ் ஈக்குவல் டு ஒன்று, இது ஒரு மெத்தடு, இது ஒரு ஃபார்ம் நமக்கு. அது இல்லை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஏ அப்ளை பண்ண நமக்கு இது ஜீரோ ஆகிடுமா, நமக்கு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஏ அப்ளை பண்ணால் இந்த டைம் ஜீரோ ஆகிடும், எக்ஸுக்கு பதிலாக பிளஸ் ஏ அப்ளை பண்ணால் இது ஜீரோ ஆகிடுமா நமக்கு. பாருங்க பிளஸ் ஏ அப்ளை பண்ணி பாருங்க, ஏ இன்ட்டு நமக்கு என்ன ஆகும், பிளஸ் ஏ அப்ளை பண்ணலாம், ஏ பிளஸ் ஏ டூ ஏவா, இது நமக்கு என்ன ஆகும், பிளஸ் ஏ அப்ளை பண்ணால் இது நமக்கு வந்து பிளஸ் ஏ மைனஸ் ஏ ஜீரோ ஆகிடும், ஜீரோ இன்ட்டு பி நமக்கு என்னது ஜீரோ தான், இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று, ஓகேங்களா. பாருங்க பி இன்ட்டு மைனஸ் டூ ஏ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன்று, தேர் ஃபோர் பி இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு ஒன் பை மைனஸ் டூ ஏ இல்லைங்களா, அல்லது மைனஸ் ஒன் பை டூ ஏ, ஓகேவா. இங்கே ஏவோட வேலை பாருங்க, தேர் ஃபோர் இங்கே ஏவோட வேலை நமக்கு மல்டிபிள் டூ ஏதாவது வச்சு நமக்கு என்ன ஆகும், டெவெல் போகுமா, ஒன் பை டூ ஏ, ரொம்ப சிம்பிளாக போச்சு நமக்கு. நமக்கு ரொம்ப அதே தான் நமக்கு ஏபி ஒரு வேலை பண்ணுறது, நமக்கு இது ரொம்ப ஷார்ட் ஆகியும் முடிச்சிக்கலாம், நம்ம எக்ஸ் தனியாக பிரித்து வெளியெல்லாம் இருக்கிற அவசியம் கிடையாது. இது கூட அப்ளை பண்ணி நமக்கு என்ன கிடைக்கும், ஒன் டிவைட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைட் பை ஏவோட வேலை நமக்கு என்னது, ஒன் பை மைனஸ் டூ ஏ விதமே நடக்குது, ஏவோட வேலை ஒன் பை டூ ஏவா, ஒன் பை டூ ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஏ பிளஸ் பியோட வேலை நமக்கு என்னது, மைனஸ் ஒன் பை டூ ஏவா, மைனஸ் ஒன் பை டூ ஏ இன்ட்டு முக்கியது எக்ஸ் பிளஸ் ஏ, ஆன்சர் நம்ம எப்படியும் ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம், ஓகேங்களா.